வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு மேலும் மேலும் ஒரு பெரிய விதமான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. ஒரு ஒரு வாரமும் நம்ம வந்து நம்ம சேனலில் தியேட்டர்ஸ் விலாகில் வந்து பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட்டில் வந்து ஒரு ஒரு தியேட்டரோட ஒரு அப்டேட்டட் ஒரு ரிவ்யூ வந்து நம்ம பண்ணுறோம், இல்லை வந்து ஒரு லாகோ இல்லை டூர் மாதிரியோ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அந்த வரிசையில் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சின்ன அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவிஆர் பிஎக்ஸ்எல் ஸ்க்ரீன். நம்ம பிவிஆர் அப்படின்னாலே வந்து நம்ம வேறு லெவலில் தரமாக தான் ஒரு ஒரு ஸ்க்ரீனுமே வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய நம்ம இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா ஆக மொத்தம் நிறைய ஒரு மேக்ஸிமம் ஸ்டேட்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிவிஆர் வந்து அந்த ஃபார்மேட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அதாவது பிவிஆர் ஐகான் ஒரு ஃபார்மேட்டு, பிவிஆர் ப்ளே, அப்புறம் வந்து பிவிஆர் ஃப்ளெக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிவிஆரில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா வெரி ரீசெண்டாக பிவிஆர் ஐகான் அப்டேட் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிவிஆர் பிஎக்ஸ்எல் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனோட பிக்சல் சைஸ் வந்து ரொம்ப லார்ஜஸ்டான ஒரு ஸ்க்ரீனாக இருக்கும் அப்படிங்கிறதா வந்து இவங்களோட ஒரு கருத்து. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜஸ்ட் ஸ்க்ரீன் ஃபார்மேட் அந்த பிஎக்ஸ்எல் அப்படிங்கிறப்போ, ஸோ எக்ஸ்எல் அப்படின்னா எக்ஸ்ட்ரா லார்ஜ். ஸோ இதுதான் வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணி ஒரு பெரிய லெவலில் ஒரு ஸ்க்ரீனை வந்து சென்னையில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் மக்களோட ஒரு ரிவ்யூ என்ன, இல்லை என்னோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவிஆரில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரானோனே இந்த மாலில் வந்து பார்த்திங்கன்னா பக்காவான ஒரு லைட்டிங்காக இறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த டிஜிட்டல் டிஸ்பிளேயாக இருக்கட்டும், இல்லை அந்த போர்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து தண்ணியாக வந்து காசை இறைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். உள்ளே போய் நீங்கள் வந்து அந்த ஸ்டெப்பின் பண்ணி உள்ளே போனோடனே வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு வந்து அதை கொடுக்குது. அந்த மால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாலில் வந்து ரொம்ப நார்மலான ஒரு மால் தான், அந்த அளவுக்கு ஒரு செவிகிட்டான ஒரு மால் கிடையாது. அதாவது அதை விட ஒரு பெரிய மால்ஸ்லாம் வந்து சென்னையில் இருக்குது. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது அந்த ஒரு மாலுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அந்த பிவிஆரோட அந்த ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடடான ஒரு லுக்கை தான் வந்து நம்ம அந்த மாலுக்கும் கொடுக்குது. ப்ளஸ் வந்து அந்த டாப் ஃப்ளோரில் இருக்கிற அந்த பிவிஆர் சினி ஃபார்மேட்டுக்கும் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். உள்ளே என்ட்ரானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட் ஃபார்மேட்ஸ் வந்து இருக்கும், பாக்ஸ் ஆஃபீஸஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து 10 ஸ்க்ரீன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்க்ரீனில் வந்து டால்பி அட்மாஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. மிச்ச ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே வந்து ஒரு நார்மல் ஆடியோ டிஜிட்டல் சிஸ்டம் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. பட் சீட்டிங்காக இருக்கட்டும், அந்த ஆம்பியண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. என்ன, கொஞ்சம் பட்ஜெட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா பிவிஆரில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் ப்ரைஸோட அங்கே வாங்கக்கூடிய அந்த பாப்கார்னும் சரி, அந்த வாங்கக்கூடிய ஐஸ்கிரீமும் சரி, அதை விட 2 மடங்காக இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயும் வந்து ஃபுட் மெட்டீரியல்ஸ் அலோட் கிடையாது. ஏதாச்சும் நீங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து டெம்ட் ஆயிடுவோம். ஸோ இது தான் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து பேக்கெட்டை வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு போனால் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தரமாக சந்தோஷமாக வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன்னா இது வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு 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 மல்டிப்ளெக்ஸு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வரும்போது அந்த ஃபுட்டாக இருக்கட்டும், அந்த சினிமாவாக இருக்கட்டும், அங்கே குடியே இருக்கக்கூடிய அந்த என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பென்னி ஆஃப் மணியை வந்து காஸ்ட் பண்ணுது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலுமே ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து நீட்டாக ஒரு லக்ஸுரியஸ் கைண்ட் ஆஃப் ஒரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பிவிஆர் ஃபார்மேட்டை இந்த கொண்டு வந்த அந்த ஒரு இந்த இது அந்த ஸ்க்ரீனிங்கோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த பிக்சல் ஸ்க்ரீன் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜ் ஸ்க்ரீன் ஃபார்மேட்டுங்க. ஒரே ஒரு ஸ்க்ரீனில் வந்து அந்த பிக்சல் ஸ்க்ரீன் வந்து பண்ணியிருக்காங்க, அந்த எக்ஸ்எல் ஸ்க்ரீன் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்து அந்த ஸ்க்ரீனும் வந்து ரொம்பவே பெருசாகவே இருக்குது. அதே மாதிரி அந்த 3D செட்டப்பும் வந்து நிறையா வந்து 2-3 ஸ்க்ரீன்ஸில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரமேட்டிக்கான ஒரு லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்குது இந்த வந்து பிவிஆர் பிக்சல் ஃபார்மேட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிவிஆரோட அந்த பிக்சல் ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்க்ரீனுக்கும் உள்ள அந்த சீட்டிங்க்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெட்ஏக்கும் இல்லை ஹெட் பெயினோ வராது. ஸோ விஷுவலைசேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த சீட்டிங்காக இருக்கட்டும், இல்லை கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஏஸ்திக்காக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். மறக்காமல் நீங்கள் ஒன்ஸாவது பிவிஆர் பிஎக்ஸ்எல்லில் சினிமா
பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகே நண்பா, வரட்டா.